सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रीगुरुभ्यो नमः। नाम इंद पदिवुल राघव यादवीय काव्यत्तिनुडैय 12वது श्लोकम सोल्लपोरुं। इदुवरैयिल रामन दशरथरुडैय वाक्य परिपालनं पन्ननुं அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணத்தோடு வனவாசம் பண்ண தயாராயிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் அவரை பின்பற்றி சீதையும் கூட வனவாசம் பண்ண தயாராக இருக்கா அப்படிங்கிறத சொல்ல போகிறார். இந்த அர்த்தமானது எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னால், ஸ்லோகத்தை 1வது எழுத்துலேருந்து படித்தால், நேரான வரிசையில் படித்தா இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இப்போ எப்படி இந்த ஸ்லோகத்தில் இதை சொல்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா யா நயானகதீதாத ரசாயாஹ தனயா தவே சா கதா ஹி வியாதா ஹ்ரீசதாபா ந கில ஊனபா. இப்போ யோஜனா, நயானகதீதாதா யா ரசாயாஹ தனயா ஹ்ரீசதாபா சா வியாதா தவே கதா ஹி ஊனபான கில. இந்த ஸ்லோகத்தில் இப்போ நம்ம ஒவ்வொரு பதத்தையும் எடுத்துட்டு அர்த்தம் பார்க்க போகிறோம். முதல்ல சீதைக்கு சில விசேஷணங்கள் இங்கே சொல்லப்படுறது. முதல் விசேஷணம் நயானகதீதாதா. என்ன அர்த்தம்? இப்போ நாம் இந்த பதத்தை உடச்சு பார்த்தா தான் இதில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். முதல்ல நயபதம், அதுக்கப்புறம் அனகபதம், அதுக்கப்புறம் தீ அப்படிங்கிற பதம், அதுக்கப்புறம் தாங்கிறது ஒரு எழுத்தாக சேர்றது, அதுக்கு என்ன அர்த்தம் பார்க்க போகிறோம். அடுத்தது த. இப்படி இந்த ஒரு பதத்தில் இத்தனை விக்கிரகம் பண்ண முடியும், பதங்களை பிரிக்க முடியும். முதல்ல என்ன பிரித்தோம்? நயங்கிற பதத்தை பிரித்தோம். நய அப்படின்னு சொன்னால் நியாயஹா, எது சரியானது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடியது நியாயஹா, அதாவது தர்மஹா. அதில் குறைவற்றவளாக இருக்காதான். அனகா, அனகான குறைவற்றவள், அகஹான குறைவு பாபம் இப்படின்னு அர்த்தம். நாம் கூட அனகாத்புத சாரித்ரா அப்படின்னு சொல்கிறோம், குறைவற்ற ஒரு சரித்திரத்தை கொண்டவளேன்னு அம்பாவை சொல்கிறோம். அந்த அனகா தான் இங்கேயும் இருக்கு. இந்த தர்மத்தில் குறை இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த எதில், அதாவது தர்மம் அனுஷ்டிக்கிறது இல்லையா இல்லை ஞானத்திலையா அப்படின்னு கேட்டால் ஞானத்தில். தீஹி நய அனகதி அப்படின்ட்டுருக்கு. தீயதாரணாவதி மேதாக அப்படிங்கிறதுனால அமரத்தில் சொன்னபடி தீஹின்னா புத்தின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட புத்தியினுடைய தன்மையை குறிக்கிறதுக்காக இந்த தான்னு ஒரு பதம், மனுஷத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, மனித தன்மை. இப்போ இங்கே புத்தித்துவம் அப்படிங்கிறது குறிப்பிடுறதுக்காக இந்த தா அப்படின்னு ஒரு பிரத்யேகத்தை சேர்த்துருக்காங்க. பிரத்யேகத்தினுடைய கடைசி ஸ்வரூபமாக இது வந்திருக்கு தா அப்படின்னு. இப்போ நம்ம பதத்தை முதலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் நய அனக தீ தா, அதாவது சாஸ்திரத்தில் குறைவில்லாத புத்தியை கொண்டவள், நன்கு சாஸ்திரம் படித்தவள் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட புத்தியை கொடுப்பவளாக இருக்கான்னு காமிக்கிறதுக்காக தான் தா அப்படின்னு ஒரு பதம், ததா தீதி தா. சீதைக்கிட்ட யாரெல்லாம் வந்து எது தர்மம் அப்படின்னு கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து
இந்த நியாயத்தை குறைவில்லாதபடி கொடுக்கிறாள் அப்படின்னு சொன்னால் சீதை எவ்வளவு ஒரு ஞானத்தை தர்ம விஷயத்தில் ஞானம் கொண்டிருப்பாள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரிகிறது. இப்படி சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னால் அதை அனுஷ்டிக்கிற அளவுக்கு அவளுக்கு புத்தியும் இருக்குன்னு அர்த்தம். எதுக்காக இப்படி இதெல்லாம் சொல்கிறா? சீதையானவள் ஞானத்தை நிறைய கொண்டிருக்கா, தர்ம விஷயத்தில் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பதி எங்கே இருப்பாரோ அங்கே தான் பத்னியும் இருக்கணுங்கிற ஒரு அந்த சாஸ்திரம் தெரிந்தவள் இந்த சீதை அப்படிங்கிறத காமிக்கணுமா இல்லையா? தவிர யாராவது ஒரு இகழ்வா ராமரை குறிப்பிட்டுட்டான்னு சொன்னால், இந்த மாதிரி மனைவியும் கூட்டுண்டு போறியே அப்படின்னு கேட்டாலோ, அல்லது ராமரே கூட நீயே வரணும், நான் வந்து காட்டுக்கு போறேன்னு சொன்னால் அப்பா அவனுடைய வாக்கியத்தை ரட்சிக்கணும், அதுக்காக நான் போறேன், உனக்கு இதில் எந்த ஒரு பங்கும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டார்னு சொன்னால் சீதை உடனே பதில் சொல்லியாகணும். என்னென்னு, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீளோ அங்கே தான் நான் இருந்தாகணும், இப்படி இருந்தானே தர்மசாஸ்திரம் இருக்கு அப்படின்னு ராமருக்கே அந்த தர்மத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அதனால தான் கவி என்ன பண்ணிட்டார், நல்ல தர்மசாஸ்திரம் அறிந்தவள் இந்த சீதைன்னு சொல்றதுக்கு பதிலாக, ஆசிரிச்சுண்டு வர்றவாளுக்கு தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வர்றவாளுக்கு இந்த சீதையானவள் தர்மத்தை போதிக்கிற அளவுக்கு ஞானத்தை கொண்டிருக்காள் அப்படின்னு சொல்றான். அதாவது தனக்கு தெரியுங்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் ராமரையோ அல்லது மற்ற யாரோ கேட்டாலோ சொல்லணும், இந்த மாதிரி தான் தர்மம் இருக்கு அப்படின்னு. அதனால தான் அந்த தான் ததா தீதி தான் ஒரு பதத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்தார். நயானகதீதாதா, கவினுடைய ஒரு சாமர்த்தியம் இதில் ரொம்ப நல்லா தெரிகிறது. இப்பேற்பட்ட யா இந்த சீதையானவள், இவள் யார்? ரசா யாஹா தனயா, ரசா அப்படின்னு சொன்னால் பூமி, இந்த பூமியினுடைய பெண். ரசாயாஹா தனயா, சரி. அடுத்தது ஒரு பதம் ஹ்ரீச தாபா, இதெல்லாம் வந்து சீதையினுடைய குண நலன்களை சொல்கிறதா இருக்குது. இப்போ சீதையினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், வெக்கத்தினால துக்கமாக இருக்காளாம், லஜ்ஜையை அடைஞ்சிருக்காளாம். எப்படி அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவனுக்கு ராஜ்யாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, நடக்க போகிறது, ஊரெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு சமயத்தில் அந்த ராஜ்யாபிஷேகம் நின்றுடுது, விக்னம் ஆயிடுத்து, ராமன் இப்போது காட்டுக்கு செல்ல போகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, தன்னுடைய கணவனுக்கு வந்ததான ஒரு நிலையையோ அல்லது அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ராஜ்யாபிஷேகம் நின்றுடுத்துங்கிறதுனாலேயே கொஞ்சம் வெக்கம் வந்துடுத்தான் சீதைக்கு. இப்படி வெக்கத்தினால துன்பப்பட்டவளாக இருந்தாலாம், இது சுவாவம் தானே, மனுஷாளுக்கே உண்டானது. ராமாயணத்தில் மட்டும்தான் மனுஷாளுடைய சுவாவத்தை அப்படியே காமிச்சிருப்பா. ராமனாக இருந்தால் கூட துன்பத்தில் அழறார், துக்கத்தில் ரொம்ப ததும்பி போகிறார். இப்படியெல்லாம் வந்து எந்த காவியத்தை சொல்லுவா? இருக்கிறது இருக்கபடி சொல்லக்கூடிய காவியத்தில்ன்னு சொல்லுவா. ராமாயணத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தருடைய அந்த இயற்கையான புத்தி மனுஷாளுடைய இது எப்படி இருக்கும்? கைகேயி ரொம்ப பிரியமானவள் ராமன் இடத்துல, ஆனாலும் தன் பையனுக்குன்னு ஒரு நிலைமை வரும்போது மாறிட்டார் அப்படின்னு அந்த இயற்கையாக இருக்கக்கூடியதான புத்தி அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு காவியம் தான் ராமாயணம். அதை அடிப்படையாக வச்சுட்டு தானே இந்த மாதிரியான காவியங்கள் நிறைய எழுதுறா. அப்போ அந்த இயற்கையாக வரக்கூடிய சுவாவம் அங்கே என்ன வர்ணிக்கப்பட்டுள்ளதோ ராமாயணத்தில், அதனுடைய தாக்கம் அதை வச்சுட்டு எழுதக்கூடிய அத்தனை காவியத்துக்கும் வரும். அதே தான் இப்போ இங்கேயும் வந்திருக்கு. சாஸ்திரம் அறிந்தவள் சீதை, மற்ற வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவள் சீதை அப்படின்லாம் சொல்லிட்டு, அவளும் வெக்கத்தால் துன்பப்பட்டா அப்படின்னு சொன்னால், அதுதானே இயற்கை, மனுஷாலோட இயற்கை. ஆனால் சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவா? அந்த துக்கத்தை அப்படியே அந்த துக்கத்திலேயே மூழ்கி இருந்துருவா. ஆனால் நல்ல ஒரு திருட சித்தம் இருக்கவா என்ன பண்ணுவா? அதுலேருந்து சட்டுன்னு வெளில வந்துடுவா. அதற்காக தான் அடுத்த ஒரு விசேஷம் சீதைக்கு, சா வியாதா, வியாதான திருஷ்டா, போல்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சட்டுன்னு அதுலேருந்து வெளில வந்துட்டான், அந்த துக்கம் வந்தது, வெக்கம் வந்ததுனால, நமக்கு இப்படி ஆயிடுத்து, நம்முடைய கணவனுக்கு இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால உடனேயே சரி பண்ணிண்டு, வியாதா திருஷ்டா, அதாவது தயாராயிட்டா தைரியத்தோடுன்னு அர்த்தம். தைரியத்தோடு, இதுக்கு என்ன தைரியம் வேணும்? கண்டிப்பாக வேணும். 14 வருஷம் காட்டில் போய் வாழணும்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும். நமக்கு என்ன கிடைக்குமோ தெரியாது, எப்படி இருக்குமோ தெரியாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தைரியம் வேணும் தானே. புதுசாக ஒரு ஊருக்கு போனாலே நமக்கு அப்படி ஒரு தைரியம் வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், 14 வருஷம் காட்டுக்கு போக போகிறா, அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலையோ தெரியாது,
அதனால தான் ஒரு வைராக்கியத்தோட ஒரு தைரியத்தோடு திருஷ்டா வியாதா தைரியத்தோடு இருந்து விட்டால் அந்த தைரியம் வந்தாச்சுன்னு சொன்னால் துக்கம் போயிடும் வைராக்கியம் வந்தாச்சுன்னு சொன்னால் துக்கம் போயிடும் அப்படியாக இருக்கிறாள் இதிலிருந்து என்ன தெரிகிறது சீதையானவள் சாதாரண ஒரு மனுஷி இல்லை துக்கத்திலேயே மூழ்கி இருப்பவள் இல்லை ஒன்று இன்னொன்று நமக்கும் இந்த மாதிரியான துக்கம் வரும் பொழுது அதிலிருந்து மீண்டு வரணும்னு சொன்னால் தைரியத்தை வளவழைச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லோகங்கள் படிக்கும் பொழுது தெரிகிறது காவியங்களுடைய பிரயோஜனமே நம்முடைய வாழ்க்கை நிலையையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையையும் ஒன்றா சேர்த்து அந்த நிலையில எப்படி வெளிவந்தான்னு காவியத்தில் சொல்லி கொடுக்கறதான அந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டோம் சொன்னால் இந்த காவியமும் நம்முடைய வாழ்க்கையோட இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியானபடி கொண்டு போகிறதுக்கு உபயோகப்படும் அதுக்கெல்லாம் இதுதான் உதாரணம் வியாதா திருஷ்டா சா சீதா தைரியத்துடன் கூடியவளான அந்த சீதை என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னால் தவேகதா வனத்திற்கு செல்ல ஆரம்பித்தால் வனத்திற்குள் சென்றால் அர்த்தம் சரி சென்றால் இப்போ அவளுடைய வனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஹி ஊனபான கிள ஊனபான கிள இப்படி வந்துட்டாலே இந்த சீதை இப்போ இப்படி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கூட அந்த முகத்தில் இருக்கக்கூடியதான அந்த பிரகாசம் தேஜஸ் குறையவே இல்லையா வல்கலத்தை தரிச்சுருக்கா மரவுரியே முன்னாடி மகிஷியாக ஆக போகிற சமயத்திலேயோ அல்லது ஒரு ராஜாவினுடைய பெண்ணாக இருக்கும் சமயத்திலேயோ நிறைய ஆபரணங்களை அணிஞ்சுருப்பா பட்டு வஸ்திரங்களை தரிச்சுருப்பா அப்போது ரொம்ப சோபையாக இருக்கா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்போ எப்படி இருக்கா ராமனை போலவே சீதையும் மரவுரி தான் தரிச்சுருக்கா அந்த வல்கலத்தை தரிச்சுண்டாலும் இயற்கையாகவே சீதைக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒளி இருக்கே தேஜஸ் பா பிரகாஷா கொஞ்சம் கூட குறையவில்லையே ஹி அப்படின்னு ஆச்சரியத்தில் கவி அங்கதான் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுறார் ஊ நபா குறைவில்லாத ஒளியாக நகில ஊனபா ஊனா குறைச்சல்னு அர்த்தம் அப்படி இல்லாத ஒளி பொருந்திவளாக அல்லவா இருக்கிறாள் கிளனா அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு ஆச்சரியம் இல்லையா இது எந்த விதமான பூஷணங்கள் இல்லை வேஷதாரணம் இல்லை இயற்கையான ஒரு ஆடைகளை அணிஞ்சின்றிருக்கா அப்படி இருந்தும் எந்த வித பிரகாசத்தில் குறைபாடும் ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னால் சீதை எந்த அளவுக்கு தபஸை உடையவளாக இருப்பா என்ன தபஸ் பாதிவரத்தியம் தான் தபஸ் இங்கே அந்த தபஸ்னால தான் அதனால தானே சீதையும் வந்திருக்கா காட்டிருக்கு அப்போது இந்த மாதிரியான ஒரு முகத்தில் தேஜஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை அப்படின்னு கூட நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இப்படியாக இந்த ஸ்லோகத்தை நாம் ஒன்றாவது எழுத்திலிருந்து படிக்கும் பொழுது ராமனுடன் சேர்ந்து சீதை காட்டுக்கு சென்றால் அந்த சீதையுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் இப்போ இதே ஸ்லோகத்தையே நாம் பின்னாடியிலிருந்து முன்னாடி படித்தோம்னு சொன்னால் கிருஷ்ணர் சத்யபாமாவை பார்ப்பதற்காக அந்த சத்யபாமாவினுடைய இடத்திற்கு செல்கிறார் செல்லும் பொழுது சத்யபாமா கோபத்தில் இருக்கிறதுனால கிருஷ்ணரை பார்க்க கூட இல்லையா அப்படிங்கிறது இதே ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படித்தா நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது அது எப்படி அப்படிங்கிறத மேற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்லோகத்தை வாசிக்க போகிறோம் பானலோகி ந பாதா சஹ்ரீதா யா விஹிதா கசா வேதயானஸ்தயா சாரதாதா தீகணயா அனயா இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா பானு அலோகி ந பாதா சஹ ஹ்ரீதா யா விஹிதாகசா வேதயானஹ தயா சாரதாதா தீகணயா அனயா இப்போ யோஜனா யா விஹிதாகசா ஹ்ரீதா தீகணயா அனயா சாரதாதா பான் பாதா சஹ வேதயானஹ ந அலோகி யா எவல் அதாவது சத்யபாமா இப்பேற்பட்ட சத்யபாமா விஹிதாகசா விஹித அப்படின்னா கிருத
அகசா பாபேனா. அதாவது கிருஷ்ணர் ஒரு காரியம் பண்ணினார். என்ன பண்ணினார்? தேவலோகத்திலிருந்து கிடைச்சதான புஷ்பத்தை ருக்மிணிக்கு கொடுத்துட்டார். இதுதான் அவர் செய்த காரியம். கிருத்தேன ஆகசா, ஆகசானா அகஹன பாபம்னு அர்த்தம். ஆகசா அபராதேனா, இந்த அபராதத்தினால் என்ன ஆயிடுத்து? கோபமுற்றவளாக இருக்கிறாள். யாரு? இந்த சத்யபாமா. அதுதான் இங்க என்ன சொல்ற, இந்த பதத்தினால சொல்றா விஹிதாகசா. அது மட்டும் இல்லை, ஹ்ரீதா, ஹ்ரீதா அப்படின்னு சொன்னா லஜ்ஜிதான்னு அர்த்தம், வெக்கப்பட்டவளாக இருக்கிறாளாம். அதாவது எனக்கு கிடைக்கலையே இது, இது ருக்மிணிக்கு கிடைச்சிருக்கே, அப்போ என்னை விட ருக்மிணி இடத்துல பிரீத்தி ஜாஸ்தியா கிருஷ்ணருக்கு இருக்கு, அப்பேற்பட்ட அதிகமான பிரீத்தியை நான் கொண்டிருக்கவில்லையே அப்படின்னு வெக்கப்பட்டாலாம். இதனால சத்யபாமாவை என்ன பதத்தை வச்சுன்னு அழைக்கிறான், எப்படி விசேஷனமா சொல்ற அப்படின்னு கேட்டா ஹ்ரீதா. அது மட்டும் இல்லை தீகணையா. இந்த சத்யபாமாவுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் தலைகணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் அதிகம் உண்டு. இதை நம்ம இந்த விதமாகவும் பார்க்கலாம். அதாவது குழந்தைகளுக்கே உண்டான ஒரு சுபாவம் உண்டு, தனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு எண்ணம், அதையும் இப்படி நாம் சொல்றது உண்டு. இந்த ரெண்டுதல எப்படி வச்சிருந்தாலும் இவருடைய புத்தியானது இப்போ ஒரு நல்ல ஒரு நிலையில இல்லை. அதனால தான் இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டால், பகவான் இங்கே வந்திருக்கார் சத்யபாமாவை நேரடியாக பார்க்கறதுக்காக. ஆனாலும் இப்பேற்பட்ட இவளால், சத்யபாமாவினால் அந்த பகவான் பார்க்கப்படவில்லை. எப்பேற்பட்ட பகவான்? சாதாரணமான ஒரு மனுஷனா வந்திருக்கிறது இல்லை. சாரதாதா, இவர் யார் அப்படின்னு கேட்டா, கேட்கிறவாளுக்கெல்லாம் தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். சாரம்னா இங்கே ஐஸ்வர்யம்னு அர்த்தம். செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாமே இந்த சாரங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. இவர் சாரதாதா, தாத்தான்னு கொடுப்பவர், செல்வத்தை அள்ளி கொடுப்பவரா இருக்கார். சரி, பானு, ஸ்வயமாகவே பிரகாசிக்கக்கூடியவர், ஒளி பொருந்தியவரா இருக்கார். அது மட்டும் இல்லை பாதா, பா ரக்ஷணின்னு தாது, அதிலிருந்து அந்த ரக்ஷணம் செய்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கக்கூடிய பதம் பாதா. லோக ரக்ஷகனா இருக்கார் இவர். அது மட்டும் இல்லை, அவர் எப்பேற்பட்டவர்? வேத யானஹா, யானம் சொன்னா வாகனம் அர்த்தம். வேதத்தையே யானமாக கொண்டவர். எப்படி இந்த வேதத்தை யானமாக கொண்டிருப்பார் அப்படின்னு கேட்டா, பிரசித்தமா சொல்றது உண்டு, கருடன் வந்து வேதஸ்வரூபி அப்படின்னு. அதனால அதையே யானமாக, வாகனமாக கொண்டவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வேத யானகான்னு பெயர் உண்டு. அல்லது வேதத்தினால அங்கங்கே சொல்லப்படுகின்ற, போற்றப்படுகின்றவர் யாரு? கருடன். சுபர்ணோசி கருத்மான், இந்த மாதிரியான வாக்கியங்களால, வேத வாக்கியங்களால அங்கங்கே போற்றப்படுகிறார் கருத்மான். இப்பேற்பட்ட அந்த கருடனை வாகனமாக கொண்டவர் வேத யானஹா. வேதத்தையே கருடனா பாவிச்சென்றால் அதை யானமாக கொண்டவர், அல்லது வேதத்தினால போற்றப்படுகின்றதான கருடனை வாகனமாக கொண்டவர், அதனால் இவருக்கு வேத யானஹா. இப்பேற்பட்டவர், சாதாரணவர் இல்லவர். ஏன் இதை சொல்லணும் கவி? இதெல்லாம் ஒரு லீலை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் எப்படி சொல்றார், இவ்வளவு உயர்ந்தவர் சாதாரண ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாடகங்கள்லாம் பண்றார். இது வந்து ஒரு சுவாபாவிகமா சாதாரண மனுஷியால் பண்ண மாதிரியான ஒரு காரியம் இல்லை. இவர் வந்து பரபிரம்மஸ்வரூபியா இருக்கக்கூடியவர், எந்த விஷயத்திலையும் ஒட்டாதவரா இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவருக்கு இந்த விளையாட்டுகள் தான் இது எல்லாமே. அதை காமிக்கிறதுக்காக இவர் யாரு, எப்பேற்பட்டவர்? சாரதாதா பானு பாதா சஹா வேதயானஹா, வேதத்தையே, அதாவது வேதத்தினால் போற்றப்படுகின்ற கருடனையே வாகனமாக கொண்டவர் இப்பேற்பட்டவர் சத்யபாமாவினால பார்க்கப்படவில்லை. ந அலோகி, ஏன் அப்படின்னு கேட்டா, வெக்கத்துடன் இருக்கா, தலை கணத்துடன் இருக்கா, இதிலிருந்து தெரிய வேண்டியது என்ன தெரியுமோ? இந்த மாதிரியான குணங்களோடு நாம் இருந்தோமே ஆனால், கர்வமோ அல்லது அகங்காரமோ இந்த மாதிரியான எண்ணத்தோடு நாம் இருந்தோமே ஆனால்,
சாரதாதா பானு பாதா வேதயானஹா. இப்பேற்பட்ட சுவாமி நம்மளால் நம்மால் பார்க்கப்படுவராக இருப்பதில்லை. எப்பொழுது நமக்கு இந்த மாதிரியான குணங்கள் இல்லையோ அப்பொழுது இப்பேற்பட்டவர் லோக சம்ரக்ஷகமானவர், வேதத்தினால் போற்றப்படுகின்ற அல்லது வேதத்தையே வாகனமாக கொண்டவர், ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவர். இந்த மாதிரியான குணங்களை நாம் கொண்டிருப்போமே ஆனால் நம்மால் பார்க்கப்படுவராக இருப்பதில்லை. இப்போ சத்யபாமா அப்படிங்கிறவா யாரு? யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான துர்குணங்கள் இருக்கோ அவளுக்கெல்லாம் இந்த சத்யபாமா ஒரு ஸ்வரூபம், ஒரு ரெப்ரசன்ட்னு நினச்சிக்க வேண்டியது. அதனால தானே சத்யபாமாவனால இந்த கிருஷ்ணர் பார்க்கப்படவில்லை. இதெல்லாம் போயிடுத்துன்னு சொன்னால், இந்த குணங்கள் எல்லாம் போயிடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு அந்த பகவான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறதாக காவியத்தின் வழியாக நமக்கு நல்ல உபதேசங்களை இந்த கவி காண்பிக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. மேற்கொண்டு ஸ்லோகங்களை வரக்கூடியதான பதிவுகளில் நாம் பார்க்க போகிறோம்.